ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எங்கேருந்து வீடியோ எடுத்திருக்கோம்னு. ஸோ இங்கே வந்து ஜூன் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதுக்காக வந்து இந்த தடவை ஹாலிடேக்கு அகெயின் வந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ மாமியார் வீட் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியிருக்கோம். ப்ளஸ் அம்மாவும் வந்து போய் பார்த்துட்டு வந்தால் எனக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிங்கப்பூர் வரணும் அப்படின்னா வந்து அம்மா இப்போ ஒரு 1 இயருக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஓகே போயிட்டு வருவோம்னு நினச்சேன். ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குது, நிறைய ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அப்படி போயிருக்கோம். பட் லாஸ்ட் ட்ராவல் வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமாக எவ்வளோ ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு போனேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக போய் காப்பாற்றிடலாம், ஏதோ ஒன்று பண்ணி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போன ட்ராவல் தான். பட் அது வந்து அந்த மாதிரி அமையலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வ்ளாக்ஸை வந்து நான் பாசிட்டிவாக ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினச்சேன். ப்ளஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து அந்த இடங்களுக்கு போகும்போதும் சரி, அந்த இடங்களுக்கு வந்து அந்த நினைவுகள்லாம் வந்து நம்மளை ரொம்பவே ஹாண்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் வந்து ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட்டை இங்கேருந்து ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறத ஒரு மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் என்ன மாதிரி எடுக்கலான்னு திடீர்னு யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து செக்இன், அப்புறம் அந்த ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். திடீர்னு இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் என்னென்ன வச்சுருக்கோன்னு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணலாம். ஸோ வாட்ஸ் இன்சைட் மை ஹேண்ட்பேக் தான் இன்னியோட வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இது எடுக்கணும்னா யாரோட ஹெல்ப்பாக நமக்கு வேணும். ஸோ ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்டுக்கிறேன். இப்போ நான் ட்ராவலுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் ஹேண்ட்பேக் தான். ஸோ இதில் வந்து ட்ராவல் சமயத்தில் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு மீடியம் சைஸ் ஹேண்ட்பேக் வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப பெரிய சைஸாக போனோன்னா கண்டிப்பாக எல்லாரோட திங்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா, இது அதுக்குள்ளே போட்டுக்கோ போட்டுக்கோன்னு உள்ளே போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்மளோட வெயிட் வந்து எக்கச்சக்கமாக ஆட் ஆகி கடைசியாக வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போய் ஷோல்டர் பெயின் தான் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான அந்த இதை வந்து ஷோல்டர் பெயின் அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ஹேண்ட்பேக்லேயே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிப்பாக கூட வச்சுக்கலாம். ஸோ எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணுவீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாலெட் அப்புறம் மொபைல் ஃபோனும் ஸ்லோலி உள்ளே ஆட் ஆகும். இன்றைக்கி இந்த ஹேண்ட்பேக்குள்ளே நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேனோ அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயமும் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாய்லெட்ரி பவுச்சை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச்சை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னா வந்து அப்படியே கூட எடுத்துகிட்டு போயிடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் கூட. ஸோ இப்போ வந்து இதில் பேக்கே தூக்கிட்டு போக வேண்டாம், நம்ம இந்த பவுச்சை எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ இதில் வந்து ஒரு வெட் டிஷ்யூ வச்சுருப்பேன், வெட் வைப்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து நார்மல் ஒரு ட்ரை டிஷ்யூ. இது எப்பயுமே ஹேண்டியாக இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 2 சானிடரி நாப்கின்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக நிறைய பேர் இதை எடுத்துகிட்டு போவீங்க, பட் இந்த விஷயம் வந்து நான் ரீசெண்டாக ரொம்ப எனக்கு யூஸ் ஆகிற விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் சீட் கவர் தான், டிஸ்போசபிள் கவர். ஸோ இதை இப்போ பிரிச்சேன்னா வேஸ்ட் ஆகிடும், பட் ஆனால் உள்ளே வந்து நார்மலாக ஒரு தின் ஷீட்ஸ் இருக்கும். நம்ம அந்த டாய்லெட் சீட்ஸில் வந்து அந்த கவரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பப்ளிக் டாய்லெட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது, எஸ்பெஷலி கேர்ள் சைல்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னு கூட சொல்லுவேன். இது வந்து நீங்கள் அமேசான்லேயோ லசாடா ஷாப்பிங் இந்த மாதிரி எல்லா இடங்களுமே இந்த டாய்லெட் டிஸ்போசபிள் ஷீட்ஸுன்னு தேடினீங்கன்னா கிடைக்கும். ஸோ முடிஞ்சால் நான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் அதெல்லாம் நான் அப்பப்போ வாங்குகிறேன், மறந்து போய்ட்றேன், அதனால் டிஸ்கிரிப்ஷனில் அதை அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக தேடி பாருங்கள், கிடைக்கும், இருக்க வேண்டிய ஒரு பொருள்னு கூட சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு ஸ்டிக்கர் போட்டு இருக்கும், ஏன்னா வந்து டக்குன்னு எங்கேயாவது மிஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கும்போது வெறும் நெத்தியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி டபுள் சைடட் ட்ரான்ஸ்பரண்ட் டேப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒயிட் இதை வந்து நீங்கள் எவ்வளோ லெங்க்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லெங்க்த்துக்கு பிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம ஒட்டிட்டு மேலே ஏதாவது திடீர்னு கிழிஞ்சு போகிறது, அந்த சேஃப்டி பின்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேப்பு. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி பின் போட்டால் ரொம்ப பயப்படுவாங்க, அது குத்திடுமோ என்னமோ, நமக்கும் ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லோ நெக் இருக்குது அப்படின்னா கூட டக்குன்னு நீங்கள் அதை ஒட்டி இந்த மாதிரி ஒட்டிடலாம். இது வந்து லைஃப் ஹாக்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க டபுள் சைடட் டேப்பை யூஸ் பண்ண. இது வந்து இதுக்காகவே ட்ரெஸ்ஸுக்காகவே விற்கிற இந்த டபுள் சைடட் டேப். ஸோ ரொம்ப ப்ராப்பராக ஸ்டிக் ஆகுது, நிறைய தடவை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே டக்குன்னு ஓப்பன் ஆகிடும், பிச்சுட்டு வந்துடும் அப்படிலாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதுவுமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து நிறையா இருக்குது.
நான் இதையுமே முடிஞ்சால் வந்து அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்து லிங்க்கை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் ட்ரான்ஸ்பரண்ட் டேப் அந்த மாதிரி தான், சேஃப்டி டேப்போ ஏதோ தான் அது பேருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து என்கிட்ட இருக்கும். இந்த சேஃப்டி பின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அது மேபி சம்டைம்ஸ் அலாம் அடிக்கலாம் லைக் அந்த ஸ்கேனிங்கில். ஸோ இது நான் உங்களுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த ஆயில் கண்ட்ரோல் ஃபிலிம், இது எனக்கு கிடையாது, என் ஹஸ்பண்ட்காக. ஸோ அவருக்கு வந்து எண்ணெய் வழியும் அவ்வளோ ஃபேஸில். ஸோ அந்த சமயத்துக்கு டக்குன்னு ஒரு ஷீட் எடுத்து அந்த ஆயிலை வந்து கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி எடுக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு பொது நலம் கருதி அதை வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இந்த பவுச்சை வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே இது வந்து ஒரு பவுச்சில் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து ஒரு லைட் வெயிட் பவுச்சில் உள்ளே வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மெடிக்கல் பவுச்சுன்னு சொல்லிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்குமே ஒரு தனித்தனியாக ஒரு இதை பிரித்து வச்சுட்டோன்னா வசதியாக இருக்கும். இதில் இப்போ தேவைப்படுற மாஸ்க்கு, ஸோ ஒரு ஸ்பேருக்கு ஒரு ரெண்டு, அப்புறம் ஆக்ஸ் ஆயில், அப்புறம் வந்து பேராசிட்டமல் ஏதாவது பெயின் கில்லருக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஜெலுசில் மாதிரி வச்சுருக்கேன். இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எக்ஸ்பைரி மட்டும் நோட் பண்ணி வச்சுருப்பேன், அதை வச்சு நான் அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்தது வந்து எனக்கு ட்ராவல் சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. ட்ராவல் பண்ணாவே வயிற்றை பெறட்ட ஆரம்பிக்கும், அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஜிஞ்சர் கேண்டி வந்து கொஞ்சம் வச்சுருப்பேன். இது ரெண்டுமே வந்து ஹெர்பல் கேண்டி அப்படிங்கிறனால உடம்புக்கும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் கிட்டு, அதை வந்து எப்பயும் வச்சுக்கிறது வந்து சேஃபு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பேண்டைட் இருக்குது, சாரி நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மாஸ்க்கு, அப்புறம் வந்து ஒரு பேராசிட்டமல், ஒரு சின்னது ஒரு பெயின் கில்லர் இருந்ததுன்னா ஓகே. எத்தனை பேர் வீடியோவை நோட் பண்ணிங்கன்னு தெரியல, நான் பேசுறது ஒன்றா இருக்கும், என்னோடய வீடியோ ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நாங்கள் ஏர்போர்ட்டில் எடுக்கணும்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது வீடியோவில் ஆடியோவே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு இது தெரியும். எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்தது வந்து இந்த ஒரு பேக், இது வந்து இப்போ சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் கவர்ஸ்க்கே நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போனால் பிளாஸ்டிக்ஸ் வந்து பேண்ட் இல்லையா, ஸோ அதனால வந்து அடிக்கடி எனக்கு வந்து ஹெல்ப் ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கை வந்து எப்பயும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக ஒரு இது வாங்கியிருக்கேன். எவ்வளோ சென்ஸ் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னே ஒரு வீடியோ எடுத்தோம். ஆக்சுவலாக இப்போ ஷாப்பிங் பண்ணும்போது இந்தியாவுக்கு போகும்போது அந்த இதெல்லாம் வந்து நம்ம கவரே வாங்காமல் ஒரு பேக்காக எடுத்துன்னு போனால் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் பாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவே எடுத்தோம். அது பின்னாடி வர இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நாளைக்கே வந்து நம்ம அவ்வளோ சேவ் பண்ணிடுறோம், நமக்கே தெரியாமல் வந்து பேக்ஸ்க்கே பே பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. பட் யூஸ்வலாக இந்த பேக் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு பேக்காக கூட இருக்கும், நிறைய எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு. அப்புறம் வந்து ஒரு குட்டியாக வாட்டர் பாட்டில், லிக்விட் வந்து மோர் தென் 100 ml வந்து நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போகும்போது எடுத்துன்னு போக முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒன்று எம்டி பாட்டில் வச்சு உள்ளே போய் ஃபில் பண்ணிக்கிறதா இருக்கும். மற்றபடி நீங்கள் ஏதாவது பாடி லோஷனோ இல்லை மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 100 ml கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 100 ml தான். ஷார்ப்பர் ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது பவுடர்டு ஃபார்மில் இருக்கிறதையோ வந்து எடுத்துகிட்டு போக முடியாது ஹேண்ட் கேரி பேக்கில். அதை தவிர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம், அப்புறம் வந்து லேப்டாப்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ குடிச்சிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இல்லைன்னா தண்ணியையே வந்து கொட்ட சொல்லிடுவாங்க, நம்ம தண்ணி தான் இது அப்படின்னு அங்கே நம்ம. இது வந்து ஒரு டிப்பிக்கல் இந்தியன் மாமோட ஹேண்ட்பேக்கு. இதில் வந்து மேக்கப் கிட்டோ இல்லை வந்து கூலர்ஸ், அப்புறம் வந்து நட்ஸுக்கான ஒரு சின்ன டப்பா இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறோம் எஸ்பெஷலி அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமான பொருளாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அடிக்கடி அங்கங்கே டச்சப் பண்ணுற அளவுக்கெல்லாம் சீன் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாலெட் வச்சுருப்பேன். ஒன்று வந்து டாலர்ஸ் அதெல்லாம் இருக்கும், கார்டு இந்த ஊரில் யூஸ் பண்ணுறது சிங்கப்பூரோட கார்ட்ஸு, அடுத்தது இந்தியாவுக்கு போனால். ஸோ இதை வந்து நான் அப்படியே உள்ளே வச்சுட்டு
அந்த இன்னொரு இதை வந்து இந்தியா போனவுடனே அப்படியே யூசேஜுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஸோ இது வந்து எனக்கு டக்குன்னு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணிவிடுவோம், ஒரு ஒரு தடவையும் நம்ம எடுத்து வச்சு எடுத்துகிட்டு வரும்போது எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதை வந்து பவுச்சை வச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு அங்கே போனவனையும் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பவுச் இருக்கும். இது ஃப்ளைட் ட்ராவல் அப்போ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்புறம் ஒரு ஹேர் பேண்டு, ரப்பர் பேண்ட் மாதிரி. ஸோ யூஸ்வலாக வந்து வெயில் வந்து நமக்கு திடீர்னு அப்படி ஒரு மாதிரி ஆகும்போது கச்ச கச்சன்னு, ஸோ தலையெல்லாம் எடுத்து இழுத்து கட்டுறதுக்கு. அப்புறம் வந்து சேஃப்டி பின்ஸ் அண்ட் ஃபியூ ஹேர் பின்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு எது எதுக்கு தேவைப்படும் நல்லா தெரியும். அப்புறம் வந்து ட்ராவல் அப்போ மட்டும் எடுத்துகிட்டு போகிறது இந்த லிப் பட்டர். ஸோ இது வந்து பாடி ஷாப்போடது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேறு அதில் யூஸ்வலாக வந்து ட்ராவல் அப்போ வந்து பயங்கரமாக ஸ்கின் அண்ட் லிப் எல்லாம் வந்து ட்ரை ஆகும். ஸோ அந்த சமயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக அதை மட்டும் இந்த ஃப்ளைட் ட்ராவலில் வச்சுருப்பேன். அப்புறமா ஒரு குட்டியான ஒரு கொடை, இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக, இது வந்து ஜப்பான் ப்ராடக்ட், அதனால் பயங்கர அப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்பயுமே இருக்கும் எந்த எமர்ஜென்சினாலும் டக்குன்னு எனக்கு ஹேண்டியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு வெயிட்லெஸ்ஸான கொடை, ரொம்ப ஹெவியாக வாங்கி வச்சிடாதீங்க, அப்புறம் நீங்கள் தான் அகைன் அதையும் தூக்கணும். ஸோ அடுத்தது வந்து இது வந்து இப்போ வ்ளாகிங்காக யூஸ் பண்ணுற கிட்டு, இதில் தான் அந்த மைக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கிறது. அதர்வைஸ் இது வந்து எல்லார் பேக்லேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பொருள். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு சீப்பு, அதுவும் வந்து பொன் குழந்தைங்க வச்சுருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அப்பப்போ இதெல்லாம் வந்து ஏதாவது சரி பண்ணி விடுறதுக்கு தேவைப்படுறதுக்காக ஒரு சீப்பு. அப்புறம் வந்து சம் பில்ஸ் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் வந்து ஏதாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா பில்ஸை வந்து அந்த ரெசிப்டை வந்து சேஃபாக வச்சுக்கணும் இல்லையா, அது இருக்குது. ஸோ டைம் ஆயாச்சு, இப்போ வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே போயாகணும், போர்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி இந்த ஆம்பியன்ஸில் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் வந்து டக்குன்னு தோணின ஒரு தாட்டு தான். ஸோ என்ன மாதிரி எடுத்துப்பேன், இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து க்ளோத்ஸ் எடுத்துக்கலாம், லேப்டாப்ஸ் அதோட கேபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஹேண்ட் கேரியில் எடுத்துகிட்டு போகலாம், அதெல்லாம் எந்தமும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து சேஃபாக நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வாட்ஸ் இன்சைட் மை ஹேண்ட் பேக் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். ஸோ அந்த லெவல் பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தால் தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை காமிப்போமே அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து என்கிட்ட மெயில் மெசேஜ் பண்ணுறீங்க, லைக் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் அலௌடா, இது இது எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் திடீர்னு ஒரு இதுக்காக சரி ஓகே இந்த மாதிரி எடுத்து ஷேர் பண்ணோன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், என்னெல்லாம் நம்ம பைக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து ட்ராவல் பற்றி, அதுக்கு என்ன தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடியே ஷேர் பண்ணியாச்சு டிசம்பர் ட்ராவலில் பண்ணும்போது. ஸோ அப்போ வந்து நிறைய ப்ரொசீஜர் இருந்ததுனால, ஸோ இப்போ வந்து ஏர் சுவிதா அண்ட் வேக்சினேஷன் மட்டும்தான் தேவைப்பட்டது. ஸோ டைம் ஆயாச்சு, நான் வந்து போட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதையும் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.